நாயகை சொன்னா அவங்க சிறுத்தை பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோல எப்படின்னா 1000 டைமண்ட் ஃப்ரீயாவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். கரேனாவே தான் கொடுக்க போறாங்க, ஃப்ரீ ஃபயர் காரங்க தான் நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. மூணு நாள் முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக் ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ நான் எப்படி பக் ரிப்போர்ட் பண்ண சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணிக்கோங்க, இப்போ பச்சை கலரில் காட்டும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ள போனேன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான், எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதனால என் ஃப்ரெண்டை பண்ண சொல்லி காட்டினேன். உங்களுக்குலாம் உள்ள போயிடுச்சுன்னு வைங்களேன், உள்ள பார்த்தீங்கன்னா அந்த கேமில் நிறைய பக் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, சேரை மட்டும் போட்டு எதோ பூந்து போகிறான். எங்களுக்கு கிடச்ச ஒரு பக் என்ன தெரியுமா, இப்போ வந்து இந்த டவுன்லோடு இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், டவுன்லோட் கொடுக்குறேன், ஆனால் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. சரி டவுன்லோட் ஆனது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் மேலே வந்து இன்ட்ரு சிம்பிள் கொடுத்துருவேன், கட் பண்ணிடுவேன். கட் பண்ணால் அந்த இடத்துல டவுன்லோட் காட்டுறது சும்மா தானே ட்ரெஸ் காட்டும், ஆனால் மறுபடியும் டவுன்லோட் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கு, ஸ்டார்டிங்கில் நான் சேர் கட்டினேன் பார்த்தீங்களா, அது ஒரு பக்கு. இந்த மாதிரி நிறைய பக் இருக்குது. ஸோ இந்த பக்கை வச்சு இப்போ நம்ம வந்து கிளைம் பண்ண போகிறோம் 1000 டைமண்டை. நான் வந்து இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கிட்டேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டும் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு. இந்த பார்த்தீங்களா லக்ராயல் இந்த மாதிரி இதில் கூட பக் இருக்குது. இவன் பாருங்க ரெஃப்ரெஷ் பண்ணுறான், ரெஃப்ரெஷ் பண்ணால் ப்ளஸ் சிம்பிள் தானே காட்டும், ஆனால் மேலே பாருங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் கூட காட்டல. நிறைய பக் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிக்க தான் இருக்குது. நான் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கண்டுபிடிச்ச பக்கெல்லாம் கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி டிரைவ் ஆப் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்ச பக்கெல்லாம் அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மூணு ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த ஒரு வீடியோ நான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த லிங்க் வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கணும், அப்படியே நம்ம மறுபடியும் ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ்க்கு போயிட்டு மேலே மூணு கூட கிளிக் பண்ணிக்கிட்டு பக் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கங்க என்ன பக் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிலீஷில் உங்களுக்கு தெரிஞ்சதை. இப்போ காஸ்டிங் பேக் டவுன்லோட் ப்ராப்ளம் இந்த ஒரு லைன் போட்டாலே போதும், ஆனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன் அதில் உள்ளதை பற்றி. அதை போட்டோன்னே அப்படியே கொஞ்சம் கீழே தள்ளி வரணும், உங்களோட மொபைல் மாடல் எந்தெந்த மொபைல் என்னென்ன பக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் மொபைல் மாடலும் கேட்பாங்க, அதையும் போட்டுவிட்டு நீங்கள் காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா ஒரு லிங்க்கு, அந்த மூணு ஃபோட்டோவோட லிங்க்கையும் அதேமாதிரி அந்த வீடியோட லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி கொடுத்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ லிங்க்கில் நான் அந்த வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபோட்டோலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ஃபோட்டோலாம் நான் வந்து சேவ் பண்ணதை தூக்கிட்டு டக்கு டக்குன்னு இதில் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஃபினிஷ் கொடுத்துருங்க, இதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விஷயமே இருக்குது. அப்படியே ஃபினிஷ் கொடுத்தேன்னா பக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், உங்களோட பக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இந்த மாதிரி பக் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் அவங்க டைமண்ட் கொடுக்குறது மட்டும்தான் வேலையே, நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. ஸோ எனக்கு டைமண்ட் கிடச்சேன், 1000 டைமண்ட் கிடச்சேன், நான் அதை வந்து வீடியோவை போட்டுறேன். ஸோ பண்ணுறவங்க எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ போயிட்டு பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ இது எனக்குலாம் கஷ்டமாக இருக்கும் ப்ரோ, தலைவலி பிடிச்ச வேலை ப்ரோ, எனக்கு இப்போலாம் பண்ண வேணாம் ப்ரோ, எதுவும் ஈஸியாக டைமண்ட் எடுக்கிறதுக்கு வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கும் ஒரு செம்மையான ஒரு ட்ரிக்கோட வந்திருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா வின்சோ ஆப் தலை தோனி தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பிராண்ட் அம்பாஸ்டர் இருக்காரு. எந்த ஒரு பயப்படும் வேணாம், கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஐடிக்கு 500 டைமண்ட் கொடுத்துருவாங்க. உள்ள போகிறப்ப 25 ரூபாயிலிருந்து 500 வரைக்கும் காசு கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம சின்ன சின்ன கேமும் ஆடலாம், அப்படி இல்லைனா நம்ம ஃப்ரெண்டுக்கு அதை ஷேர் பண்ணணும். நம்ம லிங்க் வச்சு நம்ம ஃப்ரெண்டுக்கு அனுப்பினா 20 ரூபாயிலிருந்து 100 வரைக்கும் கிடைக்கும். இது ஒரு பக்கெட் இருக்குது, நிறையா பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இருக்குது மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்க நான் 800 ரூபா வித்ரா பண்ணேன், மேலே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்களா எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல ஏறிடுச்சு. இல்லை நம்ம ஃப்ரீ ஃபயர் யூஏடியை போட்டு இதிலே டாப் அப் பண்ணிக்கலாம், டைமண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ விருப்பப்படுறவங்க டைமண்ட் ஒன்று ஆசைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீட்டில் காசு வாங்கிட்டு ஃப்ரெண்டுகிட்ட காசு வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு நம்மளே சொந்தமாக பண்ணிட்டு போயிடலாம். கமெண்ட் செக்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.